நம்ம என்ன பண்ண போறோம்னா தெரியுமா? தெரியாதே. இன்னைக்கு சஞ்சீவ் என்ன பண்ண போறான்னா, இதுவரையிலும் அவன் சாப்பிடாத ரெண்டு ஐட்டம்ஸை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறான். அவன் டேஸ்ட் பண்ணிட்டு அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு ஐட்டம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சஞ்சீவ், இப்போ நீ என்ன டேஸ்ட் பண்ண போறேன்னு பார்க்கலாமா? ஐட்டம்ஸ் ப்ளீஸ். ஸ்ட்ராபெரி. தெரியுதா உனக்கு இது ஸ்ட்ராபெரின்னு? ஸ்ட்ராபெரி பாருங்க, பார்க்க ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு. புதுசா டைரி மில்க் சில்லி ஆரஞ்சு ஃப்ளேவரா. அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் இது என்னது? டைரி மில்க் சில்லி ஆரஞ்சு ஃப்ளேவர். நான் கேவே டைரி மில்க்ல சில்லி அண்ட் ஆரஞ்சு ஃப்ளேவர் mix பண்ணது. சோ இது டேஸ்ட் இதுதான். இந்த ஃப்ளேவர் இதுவரைக்கும் அவன் சாப்பிட்டதே இல்ல. அதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறோம். அண்ட் இந்த ஃப்ரூட்டை இதுவரைக்கும் அவன் சாப்பிட்டதே இல்ல. சோ இது ரெண்டையும் இன்னைக்கு அவன் டேஸ்ட் பண்ண போறான். பார்த்ததும் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் எது? ஸ்ட்ராபெரி பார்த்தது இல்லையா? கடையில பாத்திருக்கீங்கல்ல. என்னது மும்பைல? அது என்ன பிளேஸ்? மகாபலீஸ்வர். மும்பைல மகாபலீஸ்வர் ஹில் ஸ்டேஷன் போனப்ப இந்த பிளான்ட் எல்லாம் பார்த்தோமே, ஸ்ட்ராபெரி பிளான்ட்ஸ். சரி ஓகே. பாக்க வந்து நார்மல் சாக்லேட் மாதிரிதான் இருக்கு. அப்படியே ஃபுல்லா வாயில போட்டான் பாருங்க. டேஸ்ட்னா கொஞ்சமா தானே கழிச்சு டேஸ்ட் பண்ணி பாக்கணும். இருக்கும் தெரியுது. நல்லாவே ஆரஞ்சு ஃபிளேவரும் சில்லி ஃபிளேவரும் தெரியுது. ஐ திங்க் அந்த சென்டர்ல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில கடிச்ச உடனே நம்ம நார்மல் டெய்ரி மில்க் டேஸ்ட் தான் தெரிஞ்சது எனக்கு. உள்ள போக போற அந்த காரமும் ஆரஞ்சும் இருக்கு. ஓகே, டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. என்னடா எதுக்கு தண்ணி எடுத்துட்டா? அதான் குடிச்சிட்டு இல்ல. நான் குடிச்சிட்டேனாலும் ஸ்ட்ராபெரி எப்படி கிரின் தெரியணும்ல. அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா நான் தானே திருப்பி போய் எடுத்துக்கிட்டேன். நான் எவ்வளவு ப்ரிகாஷன் பாத்தீங்களா? முன்னாடியே தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டான். அப்படியே முழுங்கிக்கலாம்னு பாக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ணலாம். ஸ்ட்ராபெரியா? ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி அங்க காட்டு. அழகா இருக்குல்ல ஸ்ட்ராபெரி. கடி, நல்லா கடி. ஆரஞ்சு ஆட்ட ஃப்ளேவர் வந்து ஆரஞ்சு ஆட்ட இருக்கா? நல்லா இருக்கா? ஆனா கொஞ்சம் ஸ்வீட் நல்லா. கடி நோக்கா? கடிடா. கடி நல்லா இருக்கா? நல்லா கடி. எப்படிதான் அமெரிக்கா? ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு தட்டுமா? ஐஸ்கிரீம்?
அப்ப மட்டும் ஓகேவா? ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஸ்வீட் கொஞ்சம் சுகர் போட்டுருக்கோம். சரி, அப்ப ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்வீட்டா வேணும்னா இதுல சுகர் போட்டு சாப்பிட்டு போய் எடுத்துட்டோம் போட்டு சாப்பிட்டு. ஆனா இன்னைக்கு இந்த ஒரு ஸ்ட்ராபெரி சாப்பிடாம நான் விட போறது இல்ல, கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். வந்துருச்சா சுகர்? சுகர் கொஞ்சம் நிறைய போடுங்க. நிறைய போடுங்க, அப்பதான் அந்த ஸ்வீட் தெரியும். நீ காட்டு ஸ்ட்ராபெரி. இந்த கடிச்ச சைடு எப்படி நிமித்தி காட்டு. இதான் ஸ்ட்ராபெரி, தான் பவுடர் பவுடர் மேல சுகர். ஆ ஆ எங்க கடி? நல்லா இருக்கா ஸ்வீட்டா? இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டுமா? அண்ணா அதுக்கு இது பரவாயில்ல, சும்மா சாப்பிட்றதுக்கு சுகர் பரவாயில்லையா? பேசாம கீழே போட்டுருந்தேன், தொட்டு தொட்டு சாப்பிட்றியா? லீஃப் எடுத்துரு. நினைச்சியா சூப்பரா டேஸ்டா இருக்கும். ஸ்ட்ராபெரி உண்மையுமே டேஸ்டாக நல்லா தான் இருக்கும். அவனுக்கு பிடிக்கலன்னா நீங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. என்னடா பார்க்குறேன், உங்களுக்கும் பிடிக்கல நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டான். தட்ஸ் ஆல். என்னடா சாப்பிட்டுட்டு இருக்க? அது குளி சாக்லேட். ஸ்ட்ராபெரிக்கு முகம் அப்படி போச்சு. சாக்லேட் மட்டும் பாருங்க. சாக்லேட் நான் நினச்சேன் சில்லி என்ன ஆரஞ்சு ஃப்ளேவர்ன்றதுனால சாப்பிடுவானோ மாட்டானோன்னு நினச்சேன். சாக்லேட் வந்து எந்த ஃப்ளேவர்ல கொடுத்தாலும் உள்ள போயிடும். சாதா சாக்லேட் தான் நல்லா இருக்குது. இதோட அதான் நல்லா இருக்கா? ஸோ இந்த ரெண்டு ஐட்டமும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாக்லேட் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில்லி ஃப்ளேவர் அண்ட் ஆரஞ்சு நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஸ்ட்ராபெரி, ஸ்ட்ராபெரி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லது. அப்படி சாப்பிடலனால ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அது மாதிரி போட்டு சாப்பிடுங்க. எல்லா ஃப்ரூட்டுமே நம்ம சாப்பிடணும், ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ரொம்ப அவ்வளவுதானே, இங்க கூட சாப்பிடலாம். இதான் சாப்பிட போறேன். இது கொஞ்சம் ஃப்ரூட்டா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவன் தான் அப்படி சொல்றான். அது கொஞ்சம் ராவா இருந்துச்சு, இது கொஞ்சம் பழமா இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. ஒரு பைட், ஒரு பைட் கண்டிப்பா ஆகும். எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கல. எனக்கு பிடிக்கலையா? சக்கரை போட்டு சாப்பிட்டியே? அது பிடிக்கல, புளிப்பா இருந்துச்சு. என்னாலும் ஆனாலும் சாப்பிடணும். அப்புறம் இது வந்து காரம் ஃப்ளேவர், இதனால எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி ஆரஞ்சுல கொஞ்சம் பிடிக்கல. அப்ப இது ஃபுல்லா எனக்கு தானே பிடிக்கல தானே? பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலன்னா யாரும் எடுத்துக்கணும்? நான் தானே எடுத்துக்கணும். கொஞ்சம் கிடையாது, பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப எனக்கு இந்த சில்லி முட்டையில இருந்து வரல எடுத்துட்டா. ஓகே, அதே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.